குட் மார்னிங் சாம்பியன்ஸ், வெல்கம் டு கைட் ஜோன் கோயம்புத்தூர். மைசர் பழகேசன் அண்ட் இங்கிலீஷ் மிஸ்டர் அரவிந்த் பாபு. நம்ம இன்றைக்கி மெட்டல் காஸ்டிங் ப்ராசஸ்லேருந்து பேட்டர்னை பற்றி சம் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் வந்து ஸ்டூடெண்ட் இன்ட்ரடியூசன் மூலமாக தெரிஞ்சிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட், வாட் இஸ் மீன் பை பேட்டர்ன்? பேட்டர்ன் அப்படின்னா வந்து ரிப்ளிகா ஆப்ஜெக்ட். இது வந்து நம்மளுக்கு ஒரு ஷேப் வேணும் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நம்ம ஷேப்பை டிசைன் பண்ணி அதில் வந்து மோல்டிங் மெட்டல் காஸ்டிங்கை ஊற்றினோம்னா நம்மளுக்கு லாஸ்ட்டில் வந்து அந்த ஷேப் கிடைக்கும். அதுக்கு பேர் தான் வந்து பேட்டர்ன் அர்த்தம். ஸோ பேட்டர்ன் அப்படிங்கிறது நம்ம தயாரிக்கக்கூடிய பொருளோட ரெப்ளிகா ஆப்ஜெக்ட் தான் வந்து பேட்டர்ன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, டு ப்ரொடியூஸ் தி கேவிட்டி ஆன் மோல்டிங் சேண்ட். மோல்டிங் சேண்டில் கேவிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த பேட்டர்னை வச்சுக்கலாம். ஸோ அடுத்து வாட் இஸ் பை சிங்கிள் பீஸ் பேட்டர்ன்? அடுத்து வந்து பேட்டர்ன்ஸில் வந்து நிறைய டைப் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் பீஸ் பேட்டர்ன் அப்படின்னா வந்து இது வந்து சிம்பிளாக இருக்கும் கேஸ்டிங்க்கு, ஆனால் அட்லீஸ்ட் ஒரு சர்ஃபேஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்கணும். அதுக்கு பேர் தான் வந்து சிங்கிள் பீஸ் பேட்டர்ன். ஸோ ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்கிறது தான் வந்து சிங்கிள் பீஸ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது ஸ்பிளிட் பேட்டர்ன் ஆர் டூ பீஸ் பேட்டர்ன்? ஸ்பிளிட் பேட்டர்ன் ஆர் டூ பீஸ் பேட்டர்னம்னா, இங்கே எப்படி நம்ம வந்து சிம்பிள் காஸ்டிங் அப்படின்னு சொன்னோமோ, இங்கே வந்து காம்ப்ளிசிட்டி. இதில் வந்து என்னென்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ரெண்டுமே எடுக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துட்டோம்னா கீழே இருக்கிறது வந்து தனியாக தான் நம்ம எடுக்கணும் அந்த பேட்டர்னை. அதனால தான் இது வந்து காம்ப்ளிசிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும் இது எடுக்கிறதுக்கு. அதுக்கு பேர் தான் வந்து ஸ்பிளிட் பேட்டர்ன் ஆர் டூ பீஸ் பேட்டர்னு அர்த்தம். சிங்கிள் பீஸ் பேட்டர்னுக்கும் ஸ்பிளிட் பேட்டர்னுக்கு என்ன வித்தியாசம்னா, சிங்கிள் பீஸ் பேட்டர்ங்கிறது பேட்டர்ன் வந்து ஒரே கம்பனண்டாக இருக்கும். ஸோ அதை எங்கே யூஸ் பண்ணலான்னா, சிம்பிளிசிட்டியாக இருக்கக்கூடிய காம்பனண்ட் ஈஸியாக வந்து கேவிட்டிலேருந்து வித்ட்ரால் பண்ண முடியும் மோல்டு அப்படின்னா சிங்கிள் பீஸ் பேட்டர்ன் வச்சுக்கலாம். ஸோ வித்ட்ரால் பண்ண முடியாது, வித்ட்ரால் வந்து டிஃபிகல்ட்டியாக இருக்கும் அப்படின்னா பேட்டர்ன் ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு பேர் தான் ஸ்பிளிட் பேட்டர்ன் ஆர் டூ பீஸ் பேட்டர்ன். இதை எதுக்கு இந்த ஸ்பிளிட் பேட்டர்னுக்கு போகிறோம்னா, ஈஸி டு வித்ட்ரால் காம்பனண்ட் வந்து ஈஸியாக வந்து வெளியே பேட்டர்ன் ஈஸியாக வித்ட்ரால் பண்ணுறோம். அடுத்தது கேட்டட் பேட்டர்ன் அப்படின்னா வந்து ஸ்மால் காம்போனன்ட் தான், ஆனால் ப்ரொடக்ஷன் வந்து நிறையா பண்ணுவாங்க. இது வந்து சின்ன மெட்டீரியலாக இருக்கும், அதனால் ஸ்மால் காம்போனன்ட் ப்ரொடக்ஷன் நிறையா பண்ணுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிம்பிள் காஸ்டிங், அடுத்து வந்து டிஃபிகல்ட்டு, இது வந்து ஸ்மால் காம்போனன்ட் மாஸ் ப்ரொடக்ஷன். ஸ்மால் காம்போனன்ட்னால அதிக ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க, அதுக்கு பேர் தான் வந்து கேட்டட் பேட்டர்ன் அர்த்தம். ஸோ ஸ்மால் காம்போனன்ட் அந்த மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு நம்ம வந்து கேட்டட் பேட்டர்ன் வந்து பயன்படுத்தலாம். அதாவது கேட்டட் பேட்டர்ன்கிறது கேட்டிங் சிஸ்டம் கம்பைன் வித் தி பேட்டர்ன். சின்ன பொருளாக இருந்தால் அப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கோப்பன் ட்ராக் பேட்டர்ன். அடுத்தது கோப்பன் ட்ராக் பேட்டர்ன் அப்படின்னா வந்து இது வந்து பிக் சைஸ் காஸ்டிங் தான் அது வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதனுடைய சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், அந்த பெரிய லெவலில் இருக்கிற மெட்டீரியல் மட்டும்தான் இதில் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் இது வந்து கோப்பன் ட்ராக் பேட்டர்ன் சொல்கிறாங்க. லார்ஜ் சைஸ் ஆஃப் காஸ்டிங்க்கு வந்து கோப்பன் ட்ராக் பேட்டர்ன் வந்து பயன்படுத்தலாம். அடுத்தது மேட்ச் பிளேட் பேட்டர்ன். மேட்ச் பிளேட் பேட்டர்னா வந்து யூஸ்டு ஃபார் ப்ரொடக்ஷன் ஸ்மால் சைஸ் ப்ரீஷியஸ் காஸ்டிங். இது இங்கே இந்த மேட்ச் பிளேட் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸ் ப்ரீஷியஸ் காஸ்டிங், அதே இங்கே வந்து கேட்டட் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் காம்போனன்ட் மாஸ் ப்ரொடக்ஷன் வரும். இது வந்து சின்ன காம்போனன்ட் ஆனால் நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி இதுவும் வந்து ஸ்மால் சைஸ் தான், ஆனால் கொஞ்சம் ரொம்ப அக்யூரேட்டாக இது பண்ணுறதுனால இது வந்து ப்ரீஷியஸ் காஸ்டிங் மாஸ் ப்ரொடக்ஷன் சொல்கிறாங்க. இது வந்து மேட்ச் பிளேட் பேட்டர்னு சொல்லி சொல்கிறாங்க. தயாரிக்கக்கூடிய காஸ்டிங் வந்து ஸ்மால் சைஸாகவும் நம்மளுக்கு ப்ரிசிஷனாகவும் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து மேட்ச் பிளேட் பேட்டர்ன் வந்து பயன்படுத்தலாம். அடுத்தது லூஸ் பீஸ் பேட்டர்ன். லூஸ் பீஸ் பேட்டர்ன் அப்படின்னா வந்து இன்டர்னல் வெப். இது எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு சிலிண்டர் ஷேப்போ இல்லை ரெக்டாங்குலர் ஷேப்போ இருந்துச்சுன்னா அதுக்குள்ளார ஒரு சின்ன மெட்டீரியல் நம்ம அந்த கிளாம்ப் மாதிரி அது மாதிரிலாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறது பேர் தான் இன்டர்னல் வெப். அதுதான் வந்து இந்த லூஸ் பீஸ் பேட்டர்னில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம தயாரிக்கக்கூடிய பொருளில் எக்ஸ்டர்னல் ப்ரொஜெக்ஷன் எங்கே இருக்குதோ அங்கே வந்து லூஸ் பீஸ் பேட்டர்ன் வந்து பயன்படுத்தலாம். அதாவது வெப்பு மாதிரி இருக்கக்கூடிய இன்டர்னல் வெப்பு இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் வந்து லூஸ் பீஸ் பேட்டர்னை பயன்படுத்தலாம். அடுத்தது ஸ்வீப் பேட்டர்ன். அடுத்தது ஸ்வீப் பேட்டர்னா வந்து யூஸ்ட் இன் 2D பேட்டர்ன் ப்ரொடியூஸ் சிமெண்ட்ரிக்கல் இன் 3D காஸ்டிங். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து கோனு, சிலிண்டர், அப்புறம் நம்ம கோயிலில் பெல்லெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து இந்த ஸ்வீப் பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ சிமெண்ட்ரிக்கல் காம்போனண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக ஸ்வீப் பேட்டர்ன் பயன்படுத்தலாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஃபாலோ போர்ட் பேட்டர்ன். ஃபாலோ போர்ட் பேட்டர்னா வென் தின் ஆர் ஓவர் ஹேங்கிங் செக்ஷன் ஆஃப் காஸ்டிங் இஸ் ரெக்கார்ட். அதாவது வந்து இந்த காஸ்டிங் நம்ம பண்ணும்போது கொஞ்சம் நல்லா தின்னாக இருக்கிறோம், அப்புறமேட்டு வந்து இந்த ஓவர் ஹேங்கிங் இப்படி தொங்கிட்டு இருக்க மாதிரிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது பேர் தான் வந்து ஃபாலோ போர்ட் பேட்டர்ன். ஸோ வெரி தின்னாக இருக்கக்கூடிய காம்போனண்ட்டோ அல்லது ஓவர் ஹேங்கிங் செக்ஷன் உள்ள காம்போனண்ட்டு தயாரிக்கிறது ஃபாலோ போர்ட் பேட்டர்ன் வந்து பயன்படுத்தலாம். அடுத்து ஸ்கெல்டான் பேட்டர்ன். ஸ்கெல்டான் பேட்டர்னா வந்து யூஸ்டு டு ப்ரிப்பேர் இன் ட்ரம், அந்த பேரல் அந்த ட்ரம்மெல்லாம் இருக்குது அதில் வந்து யூஸ் பண்ணுறது. அப்புறம் ஷெல்லுங்கிறது வந்து உள்பக்கம் வந்து நம்ம அந்த பவுடர்லாம் போட்டு ஒயிட் கலரில் தேய்க்கிற மாதிரி இருக்கிறது பேர் தான் ஷெல் அண்டு ட்ரம்ஸு. அதுதான் வந்து ஸ்கெல்டான் பேட்டர்ன் அர்த்தம். ஸோ ஸ்கெல்டான் பேட்டர்ன் வந்து ஷெல் அண்டு ட்ரம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த செஷன் மூலமாக நம்ம டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன் அதை எந்த இடத்துல பயன்படுத்துகிறோம், எந்த டைப் ஆஃப் காஸ்டிங் பயன்படுத்துகிறோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.